வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் சாய் திவ்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சியில் வந்து இந்த ஆஸ்மா குறித்த கேள்விகள் பல்வேறு முறை நிறைய பேர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. பொதுவாக ஆஸ்மா அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரே தீர்வு நினைக்கிறாங்கன்னா நம்ம இன்னேலர்ஸ் எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே பேக்கில் ஒரு பஃப் வச்சிருப்பேன், எனக்கு கொஞ்சம் ஆஸ்மா வர மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நர்வஸாக இருக்கும்போது டென்ஷனாக இருக்கும்போது கூட அந்த பஃப் இல்லைனா இன்னேலர் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த குளிர்காலங்கள் காலை பொழுதில் எழுந்துக்கும் போதே பனிப்பொழிவுலாம் இருக்கும்போது வந்துட்டு ஆஸ்மா கொஞ்சம் அதிகமாகுமோன்ற பயத்திலே அந்த இன்னேலர்ஸ் அதிகப்படியாக எடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி இன்னேலர் எடுக்கிறது மட்டும்தான் ஒரே தீர்வா இல்லை அந்த கம்ப்ளீட்டாக அதை கியூர் பண்ண முடியுமா, அதை பற்றி சொல்லுங்க. இப்போ ஆஸ்துமாங்கிறதுக்கு கம்ப்ளீட் கியூர் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஆஸ்துமாவை வந்து நமக்கு வந்து ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடிய நோய்களில் முதன்மையானது அப்படின்னு சொன்னால் நம்ம ஆஸ்துமாவை தாராளமாக சொல்லலாம். ஏன் அப்படி முதன்மையானது அப்படின்றத நம்ம சொல்கிறோன்னா, நம்ம வந்து ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கானா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சது அவன் வந்து மூச்சு விடுறானா இல்லையா, அவனுக்கு மூச்சு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மூச்சு விடுறது அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேயே வந்து பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய்னா ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரி தொந்தரவுகள் தான். ஸோ அதனால் ரொம்ப அதிகமான அடிப்படையாக சிரமத்தை கொடுக்கக்கூடிய நோய்களில் முதன்மையானது நம்ம ஆஸ்துமா அப்படிங்கிறத தாராளமாக சொல்லலாம். இப்போ நம்மளுடைய நுரையீரலை பார்த்தோம்னா ஒரு மரத்தோடு நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். இப்போ மரத்தில் எப்படி முதல்ல ஒரு அடிமரம், அதுலேருந்து வரக்கூடிய கிளைகள், அந்த கிளைகளில் இன்னும் சின்ன சின்ன குச்சிகளாக மாறும், அதுக்கப்புறம் அதோடய எண்டுகளில் வந்து இலைகள் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த இலைகளில் தான் வந்துட்டு காற்று பரிமாற்றம் ஏற்படும். அந்த இலைகள்லேருந்து தான் அந்த மரத்துக்கு தேவையான சத்து வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு மரத்தை ஃபுல்லாத்துக்குமே போய் சேரும். அது மாதிரி நம்மளுடைய லங்ஸை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மூக்கு, நம்மளுடைய வாய், இது ரெண்டுலேயும் வந்து உள்ளே இருக்கக்கூடிய காற்று நம் பின்தொண்டையில் வந்து மூச்சு குழல் அப்படிங்கிற அந்த அடிமரத்தோடு கம்பேர் பண்ணுற மாதிரி மூச்சு குழல்னு வந்து அந்த மூச்சு குழல் இரண்டாக பிரியும், வலது இடது அப்படின்ட்டு. அந்த வலது இடதுன்னு பிரியக்கூடிய அந்த மூச்சு குழல் இன்னும் பல கிளைகளாக போயிட்டு அந்த கிளைகளுடைய எண்டில் தான் என்ன இருக்கும்னா காற்று கண்ணறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்வியோலை இருக்கும். அந்த அல்வியோலை பார்த்தோம்னா சின்ன சின்னதாக கிரேப்ஸ் கொத்து எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும். பார்க்குறக்க அளவில் வந்து நம்மளுடைய தவளையுடைய முட்டைகள் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அளவு வரைக்குமே சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காற்று கண்ணறைகளில் பார்த்தோம்னா நம்ம மயிர் இழையை விட சின்னதான அளவில், ரொம்ப மெல்லிதான அளவில் இரத்த குழாய்கள் வந்து உள்ளே வந்து இணைப்பு காணப்படும். அந்த இணைப்புகள்லேருந்து தான் வந்துட்டு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த காற்று, கரியமல வாயு, கார்பன் டை ஆக்சைட், நச்சு காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடும் நம்ம உள்ள சுவாசம் வழி எடுக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனும் ரெண்டும் பரிமாற்றம் ஏற்பட்டு ஆக்சிஜன் வந்து நம்ம ரத்தத்தில் கலந்து ரத்தம் வந்து தூய்மை அடையுது. என்ன தான் வந்து நம்மளுடைய ஹார்ட்டு, நம்மளுடைய இதயம் வந்து உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை வந்து பம்ப் செஞ்சாலும் அந்த ரத்தம் எங்கே தூய்மை அடையுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லங்ஸில் தான் வந்து தூய்மை அடையுது. ஸோ இப்போ லங்ஸ்லேயே வந்து ப்ராப்ளம், நுரையீரல் சரியாக செயல்படலை, தொடர்ந்து ஒருத்தருக்கு வந்து பல வருஷமாக பல மாதங்களாக வந்துட்டு நுரையீரல் தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது, சளி இருக்குது, இருமல் இருக்குது, ஆஸ்துமா தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இன்ஹேலர்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா என்னாகும்னா நம்மளுடைய நுரையீரலோட அந்த விரிஞ்சு சுருங்கக்கூடிய தன்மை, அதாவது எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம பலூன் ஊதினோம் அப்படின்னா அது எவ்வளோ தூரம் பெருசாக முடியுமோ அவ்வளோ தூரம் பெருசாகும். மறுபடியும் அதில் இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றிட்டோம்னா சுருங்கும். மறுபடியும் நம்ம காற்று ஊதும்போது மறுபடியும் அந்த பலூன் வந்து தன்னுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வரைக்குமே வந்து விரியும். ஸோ இந்த தன்மை மாதிரி தான் நம்மளுடைய லங்ஸுக்கும், இதை தான் வந்து நம்ம எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம உள்ளே வந்து எடுத்துக்கக்கூடிய இன்ஹேலர்ஸ், பஃப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ப்ராங்கோ டயலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ஷன் இருக்குது. அதாவது என்ன, நம்மளுடைய நுரையீரலையும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அல்வியோலையும் வந்து விரிச்சு விடக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய மருந்துகள் தான் வந்து இந்த ப்ராங்கோ டயலேட்டர்ஸில் போடுறோம். தொடர்ந்து அதை எடுக்கும்போது என்னாகும்னா அந்த லங்ஸோடைய அப்பப்போ எடுக்கும் பொழுது அந்த ப்ராங்கோடைலேட்டர் ஆக்ஷன் இருந்தாலும் விரிச்சு விட்டாலும் சுவாசம் அந்த டைமுக்கு மட்டும்தான் ரிலீஃப் கிடைக்கும். தொடர்ந்து எடுக்கும் பொழுது நம்ம லங்ஸோடைய அந்த எலாசிசிட்டி தன்மை போயிட்டு ஒரு ரப்பர் மாதிரி ஆகிடும், அதாவது ஒரு கார்க் மாதிரி ஆகிடும். நம்மளுடைய லங்ஸோடைய விரிஞ்சு சுருங்கக்கூடிய தன்மை முற்றிலும் போயிட்டு ஒரு இறுக்கி போட்ட மாதிரி, கட்டி போட்ட மாதிரி இருக்கும். ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு, வீசிங் இருக்க பேஷண்ட்ஸ்க்குலாம் பார்த்தோம்னா முக்கியமாக இந்த புரட்டாசி, மார்கழி, தை மாதங்களில் இருக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு காலத்திலையோ இல்லை பனிப்பொழிவு காலத்துலேயோ பார்த்தோம்னா அதிகமான அளவில் வந்து மூச்சு திணறல் ஏற்படும். அப்போ என்ன ஆகும்னா அந்த விழா பக்கங்களில், அதாவது நம்ம அல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கெல்லாம் வந்து குத்துற மாதிரியான ஒரு உணர்வு, ஏதோ பாறாங்கலை தூக்கி நெஞ்சு மேலே வச்ச மாதிரியான உணர்வெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். முக்கியமாக ராத்திரி வேளையில் தான், காலை நேரத்தில் கூட நமக்கு அவ்வளோவா வந்து மூச்சு திணறல் இல்லை. வெளியே பணியில் போயிட்டு வரவங்களுக்கு காலை நேரங்களில் மூச்சு திணறல் இருக்கும், ஆனால் வெளியே போகல, வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு என்னாகும்னா ஈவினிங் டைம் தூங்கினதுக்கு அப்புறமா, அதாவது ஒரு 1 மணி, 2 மணி அல்லது 3 மணி அளவில் பார்த்தோம்னா மூச்சு திணறல் ஏற்படும்.
தன்னாரியாமலே வாய் வழியாக வந்து மூச்சு விட ஆரம்பிச்சிருவாங்க. மூச்சு விட சிரமப்பட்டு டக்குன்னு தூக்கம் கலைஞ்சு தூங்குறதுக்கே ஒரு சிரமம் ஏற்பட்டு முழிப்பு வந்துடும் அவங்களுக்கு. ஸோ இது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அது இரவு நேரங்களில் பெய்யக்கூடிய பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள், அதாவது இந்தந்த நேரங்களில் நம்ம இந்தந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு எப்படி நம்ம நமக்கு வந்து ஒரு கோட்பாடு வச்சு செயல்படுறோமோ, அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் வந்து இந்தந்த டைமில் இந்தந்த ஆர்கன் தான் ஃபங்க்ஷன் பண்ணும், இந்தந்த ஆர்கன் வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா வந்து ஒதுக்கியிருக்காங்க நம்ம சித்தர்கள். அப்படி பார்க்கும்பொழுது இரவு 10 மணிக்கு மேலே என்னாகும்னா, லிவர், ஸ்பிளீன், பேங்க்ரியாஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உறுப்புகள் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்க கூடிய நேரம் அது. உள்ள சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த நஞ்சுகள், அதாவது ஒரு நாள் முழுசு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, சுவாசிச்ச காற்று, அதுல இருந்து வந்து நம்ம உடம்புல நடந்த மெட்டபாலிசம்ல சேர்ந்த நஞ்சுகளை வந்து வெளியேற்றி தன்னைத்தானே அடுத்த நாளுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய டைம். அப்போ அந்த ப்ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய டைமில் வந்து அந்த உறுப்புகளுக்கு வந்து பிளட் சப்ளை அதிகம் போகும். அப்போ நுரையீரலுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை ரொம்ப கம்மியாகும். இது நார்மலாக இருக்கும் பொழுது எந்த ஒரு தொந்தரவும் வந்து காட்டாது. ஆனால் வந்து நுரையீரல் தொந்தரவு ஒருத்தவங்களுக்கு வருஷக்கணக்காக இருக்குது அப்படின்னா இரவு நேரங்களில் அதிகப்படியான மூச்சு திணறல் வந்து ஏற்படும். அதே மாதிரி இப்போ ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இரவு 7 மணிக்கு முன்பே வந்து உணவு வந்து சாப்பிட்றத முடிச்சுக்கணும். டின்னரை 7 மணிக்கு மேலே வந்து உணவு சாப்பிடும் பழக்கம் யார் வச்சுருந்தாலும் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு முக்கியமாக மூச்சு திணறல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த மற்ற உறுப்புகள் வந்துட்டு தன்னைத்தானே மறுநாளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுடைய உணவு வந்து சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்காக இறைப்பைக்கும் குடலுக்கும் வந்துட்டு அதிகப்படியான பிளட் சப்ளை போகும். 7 மணிக்கு மேலே சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போ 7 மணிக்கு மேலே நுரையீரலுக்கு போக வேண்டிய அளவான அந்த குருதி வந்து போகாது. அந்த பிளட் சப்ளை இல்லாத காரணத்தினால இறைப்பைக்குமே குடலுக்குமே அதிகமாக போகிறதுனால மூச்சு திணறல் ஏற்படும். ஸோ இரவு 7 மணிக்கு முன்பே வந்து உணவு சாப்பிட்றது வந்து இந்த மாதிரி இரவு நேரங்களில் மூச்சு திணறல் ஏற்படாமல் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா, நம்ம உடம்பு எந்த உணவு வந்து ஏற்றுக்கொள்ளுதோ அந்த மாதிரியான உணவு வந்து சாப்பிடணும். இப்போ மதிய வேளைனா ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்னா அது கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். 4 கரண்டி சாதம் சாப்பிட்டு தான் ஆகணும். அப்போ தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு நினச்சி நம்ம ஆஸ்துமா பேஷண்ட்ஸோ இல்லை வீசிங் பேஷண்ட்ஸோ சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்றது வந்து ரொம்ப தவறு. ஏன்னா இப்போ முன்ன சொன்ன மாதிரி அந்த இறைப்பைக்கும் குடலுக்குமே வந்து அதிகப்படியான பிளட் சப்ளை போகும்பொழுது அவங்க நுரையீரலில் தொடர்ந்து பிரச்சனை இருக்குது, மாதக்கணக்கு பிரச்சனை இருக்குது, வருஷக்கணக்கு பிரச்சனை இருக்குங்கிறப்போ அந்த குறைஞ்சபட்சம் ரத்த ஓட்டம் வந்து நுரையீரலால் ஏற்றுக்க முடியாது. ஸோ மூச்சு விடுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் உணவு 3 வேளை உணவுங்கிறது தம்மளுடைய வசதிக்கு ஏற்றபடி இப்போது நம்மளால் வந்து 3 வேளை உணவை 4 வேளையாவோ இல்லை 5 வேளையாவோ மேக்ஸிமம் 6 வேளையாக கூட பிரித்து பிரித்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம உணவு சாப்பிடுற விஷயத்திலே வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் காய்ச்சல் இருக்கும்பொழுது லங்கனமிடணும்னு சொல்லியிருப்பாங்க. லங்கனம் அப்படின்னா பட்டினின்னு சொல்லுவாங்க. பட்டினி தான் அருமருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட்டினி அருமருந்துன்னு சொல்லியிருந்தாலுமே பசிக்கும் போது தான் வந்து புசிக்கணும், அதாவது பசியுள்ள போது புசிக்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அது எதுக்குன்னா, இந்த நோய் வெளியேற்றுறதுக்கு பட்டினி என்னதான் அருமருந்தாக இருந்தாலும் அந்த நோயை வெளியேற்றுறதுக்காக நம்ம உடல் செயல்படணும். ஸோ அந்த செயல்படுறதுக்கான அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஸ்ட்ரென்த்தாக தான் நம்ம உடம்புக்கு வேணும். அதனால் பசி இருக்கும்பொழுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீராகாரமாகவோ சூப் மாதிரியாவோ இல்லை ஆவியில் வேக வச்ச உணவுகளாவோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக எடுக்கணும். இது வந்து காய்ச்சலுக்கு மட்டுமே கிடையாது, நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் இருக்கவங்களுக்குமே ரொம்பவே பொருந்தும். அதே மாதிரி இப்போ நுரையீரல் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா படிப்படியாக உடம்புல இருக்கக்கூடிய மற்ற எல்லா உறுப்புகளுமே, அதாவது ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய வகைகளில் இப்போ அந்த பட்டியலில் நம்மளுடைய நுரையீரல் சேர்றதுனால அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய இதயம், கிட்னி, மற்ற உறுப்புகள் எல்லாமே படிப்படியாக செயலிழக்க ஆரம்பிச்சிடும். அப்போது நுரையீரல பிரச்சனை அப்படிங்கிறப்போ ரத்தத்தில் கலக்கக்கூடிய அந்த அசுத்தம் எல்லாமே வந்து தோல்லையும் வந்து வெளிப்படும். இப்போ இதற்கான மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சித்த மருத்துவத்தில் ரொம்ப ஷார்ப்பாக சொல்லியிருக்கக்கூடியது என்னென்னா, நாடி பரீட்சை பண்ணி பார்க்கணும். நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு ஒரு ஒரு உடம்புக்காரங்களுக்கும் தகுந்த மாதிரியான மருத்துவம் பண்ணணும், அதாவது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மருத்துவம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நாடி வகையை வச்சே வந்து அதை பேஸ் பண்ணியே நம்மளுடைய நோயாளிகளை வந்து நம்ம பல வகையாக வந்து பிரிக்கிறோம் சித்த மருத்துவத்தில். அது எப்படின்னா, வாத தேகி, பித்த தேகி, கப தேகி, இல்லை அந்த வாதமும் பித்தமும் சேர்ந்த ஒருத்தர், இல்லை பித்தமும் கபமும் சேர்ந்த ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி வந்து உடலை வந்து பிரிச்சிருக்கோம். அதற்கு தகுந்த மாதிரியான மருந்து வந்து நம்ம செய்யும்போது, செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கான அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம உண்ணக்கூடிய உணவுகளில் வந்து கட்டுப்பாடு பண்ணுனா மட்டும் பத்தாது, உள்ளுக்குள்ளே எடுத்துக்கூடிய மருந்துகள்லேயும் வந்து நம்ம நிறையா கவனமும் கட்டுப்பாடும் வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம ஓலைச்சுவடிகளில் சொல்லியிருக்க மாதிரி இப்போ மிளகு, சீரகம், ஓமம், சுக்கு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வறுத்துட்டு, இது கூட செடிகள் மாதிரியான இருக்கக்கூடிய மூலிகைகள், அதாவது
துளசி, ஆடாதோடை, நொச்சி இதெல்லாம் பறித்து நிழலில் உலர்த்திட்டு இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு சூரணமாக பண்ணிவிட்டு தினமும் காலையில் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன், அதே மாதிரி இரவும் ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் உடல் வகுக்கு தகுந்த மாதிரி தேனில் குழைச்சி சாப்பிட்டுட்டே வரோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஆஸ்துமா பிரச்சனை, மூச்சு பிரச்சனையை வந்து நல்லா கட்டுக்குள்ளே வைக்க முடியும். அதே மாதிரி இந்த மார்கழி, தை, புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய இந்த ஆஸ்துமாவுக்கும் இந்த மூச்சு திணறல் பிரச்சனைகளுக்குமே அதே மாதங்கள்லேயே வந்துட்டு மூலிகை மருந்துகளுமே வந்து கிடைக்குது. ஸோ அதை நம்ம அந்தந்த டைமில் வந்து பறித்து பக்குவப்படுத்தி பயன்படுத்திட்டு வந்தோம்னா ஆஸ்துமா வந்து நல்லா கட்டுக்குள்ளே வைக்க முடியும். தொடர்ந்து நம்ம மூச்சு பயிற்சி, உணவு முறைகளில் மாற்றம், வாழ்க்கை முறைகளில் மாற்றம் கொண்டு வந்துட்டு இருக்கும்போது இன்ஹேலர்ஸோ பப்ஸையோ நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நார்மல் ப்ரீத்திங் லெவலுக்கு கூட நம்மளோட லங்ஸை கொண்டு வர முடியும். ஓகே, இப்போது ஆஸ்மா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு சிலருக்கு இனிஷியல் ஸ்டேஜில் இதுதான் ஆஸ்மானே தெரியாமல் இருக்கும், ஜென்ரலாக ஒரு மூச்சு திணறல் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் குழந்தைகளுக்கும் இது அதிகப்படியாக இருக்குது, குழந்தைகளுக்கு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. ஸோ என்ன மாதிரியான குறிகுணங்கள் இருக்கிறத வச்சு பெற்றோர்களும் சரி பெரியவங்களும் சரி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி? இப்போது ஆஸ்துமா அப்படிங்கிறத எப்படி நம்ம கணிக்கலாம் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து ஒரு சைனசைட்டிஸ் வெறும் நீர்க்கோவை அப்படின்னு நினச்சி நிறையா மக்கள் வந்து விட்டுருவாங்க. நம்ம வெறும் ஆவி பிடிச்சா போதும், நம்ம சும்மா வந்து தலைக்கு தைலம் வெளியில் தேய்ச்சிக்கிட்டா போதும், அதனால் நம்ம தலைக்கு குளிக்காமல் விட்டுறலாம் அந்த மாதிரிலாம் நம்ம நினைப்பாங்க. நமக்கு வந்து ஆஸ்துமா தான் இருக்குது அப்படிங்கிறத எப்படி நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும், கணிக்க முடியும் அப்படின்னா, ஆரம்பத்தில் நீர்க்கோவை மாதிரி இருந்தாலும், அதாவது மூக்கில் நீர் படிகிறது, லேசான இருமல், ஜுரம், சளி இருந்தாலும் அது அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மூச்சு திணறல் வந்து அதிகப்படியாக ஏற்படும். ஸோ ஆஸ்துமா இருக்க பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா கிட்ட உட்காந்துருக்கும் பொழுதே தனக்கு மட்டும் இல்லாமல் தன் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கேட்குற அளவுக்கு ஒரு மாதிரி கர கர கரன்ற ஒரு ஒலி வந்து மூச்சு குழலில் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். இதை நம்ம சித்த மருத்துவத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, யாழ், வீணை, கிண்ணறம், புல்லாங்குழல் இந்த மாதிரியான இசை கருவிகளோடு வந்து அவங்களுடைய மூச்சை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. காலை நேரங்களாக இருக்கட்டும் இல்லை இரவு நேரமாகட்டும், அவங்க மூச்சு விடும்போது பக்கத்தில் உட்காந்துருந்தோம்னா நமக்குமே வந்து ஒரு சில டைம் கேட்கும், ஒரு மாதிரி கீச்சு கீச்சுன்னு ஒலி வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வச்சு இந்த சவுண்ட்ஸை வச்சே நமக்கு வந்து உங்களுக்கு ஆஸ்துமா தான் இருக்குது அப்படிங்கிறது நல்லா கணிக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, இல்லை வரக்குமா, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் அது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்கள் அடுத்த முறை கால் பண்ணும்போது இணைப்பில் வெயிட் பண்ணி உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பல்லாவரத்துலேருந்து ஜெயந்தி பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? மேடம் எனக்காக தான் மேடம், சளி பிரச்சனை, சைனஸ் மாதிரி. ஓகேம்மா, உங்கள் வயசு என்னம்மா? மூச்சு திணறல் இருக்குங்களா? இருமல் இல்ல அப்படின்னா எப்பயாவது இருமல் வர்றப்போ அதுல ரத்தம் இருக்குங்களா? இல்ல இல்ல மேடம், அந்த மாதிரி இல்ல. மோஷன் ஃப்ரீயா இருக்குங்களா? நுரையீரல் பாதிக்கும் பொழுது நம்மளுடைய ஜீரணமும் வந்து அஃபெக்ட் ஆகும், இதனாலதான் வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் தொந்தரவு வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். இப்ப மலம் ஒழுங்கா பிரியுது, ஒழுங்கா கழியுது அப்படின்னா தான் உடல் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து உடம்ப விட்டு நீங்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ தொடர்ந்து அடுக்கு தும்மல் இருக்குது அப்படின்னாலே தலை நிறைய வந்து நீர் கோர்த்துருக்கிறது, நம்ம தலையை ஏதோ மாதிரி குனிஞ்சு எடுக்கிறோம் அப்படிங்கும் பொழுதே தலைக்கு மேலே ஏதோ வந்து ஓடுற மாதிரி, குடுகுடுன்னு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும், உணர்ச்சி வந்து ஒன்று இருக்கும், ஏதோ தலைக்குள்ளே ஊறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா இரண்டு புருவத்துக்கும் மேலே வந்து வீக்கம், தலைக்கு குளித்தோம்னாலே கண்ணெல்லாம் நமைக்கும், ஒரு சிலருக்கெல்லாம் மூக்கெல்லாம் நமைக்கும், மூக்கிலேருந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்கும். தொடர்ந்து இதை அப்படியே விட விட என்னாகும்னா அது அப்படியே லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டருக்கு இறங்கி ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரி தொந்தரவாக வந்து மாறும்.
இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது உங்கள்கிட்ட இருந்து உங்கள் பசங்களுக்கு பரவுது அப்படிங்கிறது நினைக்கிறது வந்து ரொம்ப தவறு. அது ஏன் உங்களுக்கும் இருக்குது உங்கள் பசங்களுக்கும் இருக்குன்னா, நீங்கள் தொடர்ந்து வந்து குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒரே மாதிரியான உணவு பழக்கம் வந்து வச்சுருப்பீங்க. அதாவது இப்போ நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி சிட்ரஸ் ஆசிட் அதாவது விட்டமின் சி இருக்க மாதிரியான உணவுகள் வந்து தவிர்த்துட்டே இருந்திருப்பீங்க. இதை சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சிக்கும், எனக்கும் சளி பிடிக்கும் அடிக்கடி, அதனால் இதை வந்து நம்ம உணவில் தவிர்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தவிர்த்துட்டே வரதுனால தான் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அந்த உணவை எடுத்துக்கிட்டாலும் குழந்தைங்களுக்கு வந்து சட்டுன்னு சளி பிடிக்கிற மாதிரியாவோ இல்லை நுரையீரல் சம்பந்தமான தொந்தரவு இருக்க மாதிரியோ வந்து இருக்குது. விட்டமின் சி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடம்பில் வந்து அதிகரிக்கும். நம்ம தலைக்கு குளிக்கிறதே வந்துட்டு ஏன் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, தலைக்கு குளித்தா நமக்கு வந்து அதிகமான அளவில் வந்து இந்த ஆஸ்துமா ஏற்படும், சளி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஆனால் நாடி பிடிச்சு பார்க்கும் பொழுது எல்லா ஆஸ்மா பேஷண்ட்ஸுக்குமே, வீசிங் இருக்க பேஷண்ட்ஸுக்கு, சைனஸ் பேஷண்ட்ஸுக்கு என்னென்னா பித்த நாடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது உடம்பு சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். உடம்பு சூடு அதிகமாகி தான் வந்து நமக்கு அந்த சைனஸ் தொந்தரவு, ஆஸ்மா தொந்தரவு வந்து ஏற்படுது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா, நம்ம பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து மழை மேகங்கள் ஃபார்ம் ஆகிட்டு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நல்ல வெயில் அடிக்கும்போது என்னாகும், அந்த மழை வந்து நீராவி ஆகிட்டு மறுபடியும் அந்த மேகத்துக்கு தான் போகும். அந்த மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நீர் வந்து உடம்பு வெப்பம் அதிகமாக நம்ம தலையில தான் வந்து போய் சேரும். தலையில நுரையீரல இந்த மாதிரி கபம் வந்து போய் கட்டிக்கும். அப்ப என்ன ஆகும்னா, அங்கிருந்து வரக்கூடியதா இந்த சைனஸ் தொந்தரவு, சளி தொந்தரவு, ஆஸ்துமா, வீசிங் இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் வந்து ஏற்படுத்துது. இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, சுக்கு தோல் சீவி எடுத்துக்கோங்க, மிளகு, அப்புறம் இது கூட திப்பிலி, கொஞ்சம் போல ஓமம், சீரகம், இது கூட நம்ம மூலிகை செடிகள்னு சொல்லக்கூடிய நொச்சி, துளசி, அது கூட வந்து கொஞ்சம் போல ஒரு கைப்பிடி அளவு ஆடாத்தோடை, ஒரு இரண்டு வெற்றிலை, அதாவது கம்மாறு வெற்றிலையாக கிடச்சிச்சின்னா வந்து ரொம்ப பெஸ்ட்டு. கம்மாறு வெற்றிலை வந்து ரொம்ப காரமான வெற்றிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூலிகை சரக்குகளில் வந்து இந்த செடிகளாக கிடைக்கக்கூடியதை நிழலில் உலர்த்தி அதை பொடி பண்ணிவிட்டு மேலே சொன்னிருக்க மற்ற சரக்குகளையும் சேர்த்துட்டு நிலம் பருப்பாக வறுத்துட்டு அது வந்து இப்போ ஒரு 250 கிராம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, 1/4 கிலோ இருக்குன்னா அதில் 4 மடங்கு தண்ணீர், அதாவது 1 லிட்டர் தண்ணி விட்டுக்கலாம். 1 லிட்டர் தண்ணீர் விட்டு அது நல்லா வந்துட்டு 1/8 பங்காக நல்லா வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு தினமும் வந்து ஒரு 30 ml காலையில் மட்டும் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த சளி தொந்தரவு வந்து நல்லா விட்டு போகும். அதே மாதிரி தலைக்கு வந்துட்டு தலைக்கு குளிக்கிறது நல்லெண்ணெய் வச்சு வாரம் ஒரு முறை கட்டாயமாக வந்து நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கிறது வந்து ஒரு பழக்கமாக வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்களும் பண்ணுங்கள், உங்கள் பசங்களுக்கும் பண்ணுங்கள். அப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா முதல் முறையும் இரண்டாவது முறையும் சற்று கடினமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய இந்த உஷ்ணம் வந்து நார்மலைஸ் ஆக இந்த தொந்தரவு உங்களுக்கு நல்லாவே குறையும். உங்களுக்கு இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணி சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாகவே இந்த மாதிரி சைனஸ், அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆஸ்துமா, வீசிங் பேஷண்ட்ஸு, ஒரு பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்துட்டு நாங்கள் சரியான தீர்வு கொடுத்து அவங்களுக்கு திருப்பி அந்த தொந்தரவு வராத அளவுக்கு மருத்துவம் கொடுத்து நாங்கள் வெற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் நேரில் இப்போ பல்லாவரத்தில் இருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹபீபுல்லா ரோட்டில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். சாதாரணமாகவே இந்த நோயை வந்து நம்ம குணப்படுத்த முடியும். ரொம்ப வந்து இதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. நேரில் வந்து பார்த்து பயன்பெற்றுக்கோங்கம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஆஸ்மா சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கான விடைகளை டாக்டர் நம்மகிட்ட கொடுத்துட்ருக்காங்க. பொதுவாக ஆஸ்மா அப்படின்னு சொல்லும்போது நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இன்னிலர்ஸ் தான் அவங்க அதிகப்படியாக எடுத்துப்பாங்க. எதுக்காக இன்னிலர் எடுக்கிறாங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் வேணும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்மளோட இயற்கை மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணும்போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரும் கேள்வி, எவ்வளோ காலகட்டம் நம்ம இந்த மருத்துவமனை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றது தான். ஸோ ஒரு ஆஸ்மா பேஷண்ட்ஸ் எவ்வளோ காலகட்டம் தொடர்ச்சியாக மருந்துகள் எடுத்துக்க வேண்டியது இருக்குது, அதே போல் அவங்களுக்கு பத்திய முறைகள் இருக்குமா, அதை பற்றியும் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கேட்கும்பொழுது எனக்கு இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்தாங்க. எப்படின்னா, நம்ம ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி 16-15 இயர்ஸ் இருக்கும் அப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து நம்மக்கிட்ட சைனஸ் தொடர்ந்து வந்த ஆஸ்துமா வீசிங்காக பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இப்போ 4 நாளைக்கு முன்னாடி அப்போ வந்தது என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் மருத்துவம் பார்த்துக்கிட்டேன். அப்போ வந்து எனக்கு பிறந்ததுலேருந்தே ஒரு 22 வருஷமாக வந்து சைனஸ் தொந்தரவு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் ஆஸ்துமாவும் மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ லங்ஸ் வந்து எக்ஸ்ரே பார்த்தப்போ ஃபுல்லாக வந்து சளி கட்டி இருக்குது, உங்களுடைய லங்ஸில் ஒரு பகுதி வந்து சளி நல்லா அரிச்சிருக்கு, அதனால் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இன்ஹேலர்ஸ் எடுக்கணும், நெபுலைசர் யூஸ் பண்ணணும், எங்கே போனாலும் மாத்திரைகள் மருந்துகள் வந்து நீங்கள் எடுத்தால் தான் வந்து உங்களோட இயல்பாக வந்து மூச்சு விட முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் வந்து தள்ளினதுக்கப்புறமா இங்கே ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து ஒரு மருத்துவம் பார்த்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மருத்துவமனையில் தொடர்ந்து ஒரு 12-13 மாதம் வந்து மருத்துவம் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு அந்த தொல்லை வந்து கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக தீர்வாயிட்டு
ஒரு 15 வருஷம் 16 வருஷத்துக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் லேசான சளி பிடிக்குது அப்படின்னா ஒரு மிளகரசம் சாப்பிட்டாலே சரியாயிடும் அப்படிங்கிற நிலைமையில வந்து இருந்துட்டு இருந்தாரு. ஸோ அவர் ஏன் வந்திருந்தாருன்னா லேசாக மழையில் நனைஞ்சிட்டேன், ஸோ எனக்கு சளி பிடிச்சிருச்சு, லேசாக ரன்னிங் நோஸ் இருக்குது, அதனால் திரும்பி எனக்கு அந்த தொந்தரவு வந்துருமோன்னு ஒரு பயத்தில் தான் உங்ககிட்ட ஓடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் இல்லை, பல பேஷண்ட்ஸ், பல ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் வந்து 4 தலைமுறையாகவே வந்து நாங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் குணப்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மெடிசன்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே அதில் இருக்கக்கூடிய மூலிகைகளுக்கு வந்துட்டு ப்ராங்கோ டைலட்டர் ஆக்ஷன், அதாவது இன்ஹேலர்ஸ்க்கு என்ன ஆக்ஷன் இருக்கோ அந்த ஆக்ஷன், அது கூட சேர்த்து நம்மளோட லங்ஸோடைய நம்ம எலாஸ்டிசிட்டி வந்து ரீஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுதும் நம்ம டாக்டர்ஸ் சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்கிற மாதிரியான உணவுகள் நீங்கள் சாப்பிடும் பொழுதும் நம்ம உணவு பழக்க வளத்தோடு சேர்த்து வாழ்க்கை முறைகளையும் ஒன்று இரண்டு அல்ல விஷயங்கள் வந்து மாற்றணும். அதாவது பிராணாயமம் பண்ணுறது, எங்கே போனாலும் புகை இருக்கக்கூடிய இடங்களில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரும்பொழுது படிநிலைகளில் 15வது நாளே வந்து மருந்து எடுக்கும்பொழுது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பல பேஷண்ட்ஸ் வந்துட்டு மெடிசன் 1 மாதத்துக்கு வாங்கிட்டு போகும்பொழுதே என்ன சொல்லுவாங்க, 15வது நாளே ஃபோன் பண்ணி, டாக்டர் இப்போ எனக்கு வந்து இன்ஹேலர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்னு 15வது நாளே ஃபோன் பண்ணியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து மருந்து எடுத்துக்கும் பொழுது அவங்கவுங்க நாடி நடை தகுந்த மாதிரி தொடர்ந்து ஒரு சில மாதங்கள் எடுத்து படிநிலைக்கு குறைச்சி இந்த நோய்நிலைகளை குறைச்சி இன்ஹேலர்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி, அப்புறம் டேப்லெட்ஸையும் ஸ்டாப் பண்ணி, அப்புறம் நம்மளுடைய மருந்துகள்லேயே வந்து அளவுகளை குறைச்சி, அப்புறம் உணவு கட்டுப்பாடு கொண்டு வந்து இப்போ அதுவும் இல்லாமல் நார்மலாக எல்லோரும் மாதிரி எல்லா வகையான உணவும் சாப்பிட்றதுக்கு கூட கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ மூலிகைகள் வந்து நாங்களே வந்து உற்பத்தி பண்ணுறோம். இப்போ இந்தந்த மூலிகைகள் இந்தந்த மாதங்களில் தான் வந்து பறிக்கணும், பக்குவப்படுத்தணுன்ற ஒரு கோட்பாடை நம்ம சித்தர்கள் ஓலைச்சுவடிகள்லையும் பல பாடல்களையும் வந்து அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. இப்போ 4 தலைமுறைகளாகவே வந்து அந்த ஓலைச்சுவடிகளில் போட்டிருக்கிற மாதிரி நாங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அந்த கோட்பாடுகளை கரெக்டாக பின்பற்றி மூலிகைகளை நாங்களே தயாரித்து எங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை எங்களால் கொடுக்க முடியுது பேஷண்ட்ஸ்க்கு. அதனால் கண்டிப்பாக வந்து இன்ஹேலர்ஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ அப்படின்னா ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் எடுக்க அந்த இன்ஹேலர்ஸையும் ஸ்டாப் பண்ணி நம்மளுடைய மெடிசன்ஸையுமே படிப்படியாக குறைச்சி சாதாரண உணவுலேயே வந்துட்டு சளி பிடிச்சாலும் காய்ச்சலாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்திக்கிற அளவுக்கு நம்மளுடைய இம்யூனிட்டியும் லங் கெப்பாசிட்டியும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் நம்மளால. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம், என் பேர் சுமதி. எங்கிருந்து கால் பண்ணுறீங்க சுமதி? நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து கால் பண்ணுறோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு என்ன வேலை பாக்குறீங்க? வந்து எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டிட்டே இருக்கு, பொய்ன்னு. இந்த சைடு ஃபுல்லாமே அப்படியே எதுமே மந்தமா இருக்கு. இந்த ஒன் சைடா எனக்கு எதுமே பண்ண முடியல. என்ன வேலை பாக்குறீங்க? ரொம்ப என்ன வேலை பாக்குறீங்க? ஹவுஸ்வைஃபா தான் மேடம். ஹவுஸ்வைஃபா இருக்கீங்க, அடிக்கடி காது குடைறீங்களா? அது எப்பனா ஒரு டைம் இருக்கு கண்டிப்பா. ஸோ நீங்கள் இயர் ட்ரம் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் என்ன செய்வோம் அப்படின்னா, காது குடையுது அப்படிங்கிறதுக்காக கோழி இறக்கையோ இல்லை வந்து ஹேர்பினுடைய பின்பக்கத்தையோ இல்லை வந்து நம்ம ஊசி இருக்கு இல்லைங்களா, சேஃப்டி பின்னோ, இதெல்லாம் வந்து பயன்படுத்தும் பொழுது இயர் ட்ரம்ல வந்து ஓட்டை விழுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இயர் ட்ரம்ஸில் ஓட்டை விழுந்துச்சு அப்படின்னாலே நம்ம தலைக்கு குளிக்கும் போது அந்த தண்ணி காதுக்குள்ளே புகுந்துட்டு இந்த மாதிரி காதில் ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்க மாதிரி, மூச்சு சாதாரணமாக விடும்பொழுது இல்லை சளி பிடிச்சிச்சின்னு மூக்கு சிந்தினோம்னாலே வந்து காதுக்குள்ளே விசில் சவுண்டு கேட்குற மாதிரி, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் கொடுக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு சைடு ஃபுல்லாக வலி இருக்கு அப்படின்னா உங்களுடைய கழுத்து எலும்புகள் வந்து ஏதாவது தேய்மானம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கழுத்து எலும்பு தேய்மானம் இருந்துச்சுன்னா தான் வந்து தலை கழுத்து இந்த இடங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப வீக்காவோ இல்லை ஹெவியாவோ ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு, இல்லை வந்து கீழே குமிஞ்சு நிமிடும் போது தலை சுற்றுற மாதிரியான ஒரு உணர்வு, தலை பாரமாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு, இதெல்லாம் வந்து அடிக்கடி இருக்கும். கழுத்து அது வந்து அந்த கழுத்து எலும்பு தேய்மானம் இருந்துச்சுனாலே கழுத்து பின்னெடுக்கக்கூடிய தோல், தோள்பட்டை, கை, இது வரைக்குமே வந்து அந்த வலி வந்து பரவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வலி இருக்கிற இடங்களில் நீங்கள் என்ன செய்யலாம்னா, நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டு அதில் நம்ம பூங்கற்பூரம் சொல்லிட்டு நம்ம நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும், அந்த பூங்கற்பூரத்தை வந்து போட்டிங்கன்னா அந்த பூங்கற்பூரம் நல்லா கரைஞ்சி வரும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடங்கள்லாம் வந்துட்டு லேசாக தேய்ச்சி
வெந்நீர் போட்டு ஒட்டடம் கொடுத்து விடுங்க. ஒட்டடம் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த வலி நல்லா கேட்கும். அதே மாதிரி அந்த கற்பூரம் போட்டு அந்த எண்ணெயை வந்து தடவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காமிச்சிங்க அப்படின்னாலுமே ஏதாவது எலும்பு தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய வலி, ஏதாவது நரம்பு வந்து நசுக்கத்தினால ஏற்படக்கூடிய வலி அப்படின்னாலுமே அந்த வலி நல்லா கேட்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இயர் ட்ரம்ஸில் வந்து ஓட்டை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஏன்டி டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு அதற்கு தொடர்ந்து நீங்கள் கழுத்து எலும்புகளுக்கு தேய்மானம் வலி அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை சேலத்திலேயே இருக்குமா பக்கத்திலே இருக்குது. நீங்கள் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது எடுத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் தூக்கிட்டு வந்து நம்ம டாக்டர்ஸ்கிட்ட காமிச்சிங்க அப்படின்னா பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக சொல்லுவோம்மா. நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ காதில் ஓட்டை இருக்கிறதுனாலையும் அந்த கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கிறதுனாலையும் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. இதை நினச்சி நீங்கள் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக இருங்க சுமதி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்கள் கிட்டே பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையிலிருந்து. இது யாருக்கான கேள்வி? அவங்க வயசு என்னம்மா? 15. அவங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் சாய் திவ்யா இணைப்புல தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. இல்ல பாப்பாக்கு வயசு 15. சரிங்கம்மா. இல்ல பேசுறது வரதான் வந்து சொல்லி வரதான் வந்து அவங்க சரிங்கம்மா. அவங்க கொடுத்த டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக வந்தது. சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்றது வந்து எனக்கு கொஞ்சம் தெளிவாக புரியல, இன்னொரு முறை சொல்லுங்களேன். இல்லை மேடம், இரெகுலர் பீரியட்ஸ், நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. மெடிசன்ஸ் எடுத்து 2 months வந்துச்சு, இப்ப திரும்ப வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. மேடம், அதிகப்படியா ரத்தப்போக்கு இருக்கு? ஒன்றும் இல்லைங்கம்மா. இப்போ நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை மேடம், நான் வெளியில் பார்த்தேன் மேடம். சரிங்கம்மா. இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் எடுக்கிறது வந்து மூலிகை மருந்துங்களா, சித்தா மருந்துங்களா? சரிங்கம்மா. இப்போ இங்கிலீஷ் மருத்துவம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. மாத்திரை போட்டு ஃபோர்சிபிளாக வந்து பீரியட்ஸ் வர வைக்கிற மாதிரியான மருத்துவம் தான் அது. ஸோ அப்படி தொடர்ந்து பண்ணும்பொழுது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து பீரியட்ஸ் வந்துட்டே இருந்தாலும் மறுபடியும் வந்து திருப்பி திருப்பி அந்த ரெக்கர் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களை வந்து என்னன்னா பெட்டர்னா மூலிகை மருத்துவம் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மேற்கொள்ளுங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு லேசானபடி வந்து ரத்தம் இருக்குனாலும் போக போக வந்துட்டு உங்களுக்கு ப்ளீடிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். எதனால் வந்து உங்களுக்கு ப்ளீடிங் லேசாக இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் மட்டும் இருக்குது, அந்த ஒரு நாளுமே வந்து 1-2 சொட்டு மட்டும் வந்துட்டு ஏன் போகுது அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ இந்த நம்ம சினைப்பை இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இந்த கருமுட்டை உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பாதாம் அளவு தான் இருக்கும் அந்த ஓவரின்னு சொல்லுவோம். அதில் வந்து தினமும் ஒரு ஒரு மாதமும் வந்துட்டு முட்டை வந்து ஒரு முட்டையை வந்து முதிர்ச்சி அடைஞ்சு ஒரு மாதம் வந்துட்டு வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஓவரியிலிருந்து வரும் ஓவம் வரும். ஒரு மாதம் அடுத்த மாதம் வந்து இடது பக்கம் இருக்கக்கூடிய ஓவரியிலிருந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த முட்டை வரும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டே இருக்கும். பிசிஓடி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த மாதம் வெளி வந்திருக்க வேண்டிய அந்த முட்டை வெளியே வராமல் அங்கேயே தேக்கம் அடைஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு சிஸ்ட் மாதிரி ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அங்கேயே உறைஞ்சி போயிருக்கும். ஸோ அது தொடர்ந்து அந்த மாதிரி பல மாதங்கள், இப்போ 6 மாதங்களாக இருக்குன்னா 2 சினைப்பைகள்லையுமே வந்துட்டு அந்த கட்டிகள் வந்து உறைஞ்சி போய் காணும். இப்போ ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா 1 மாதம் விட்டு 1 மாதம் பீரியட் வரும். 2 ஓவரீஸ்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு சிஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 2 சிஸ்ட்லேயுமே வந்துட்டு உறைஞ்சி போயிட்டு நிறையா சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருக்கும். அந்த வெளிவந்திருக்க வேண்டிய அந்த முதிர்ச்சி அடைஞ்ச அந்த முட்டையோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த படிநிலைகளில் இருக்கக்கூடிய முட்டைகள் வந்து உறைஞ்சி போய் கட்டி மாதிரி இருக்கும். அந்த கட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மருந்துக்கு ரியாக்ட் ஆகி கரைஞ்சி வரதுனால தான் வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்னதான ஸ்பாட்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா இப்போ கொடுத்த மருந்து வந்து எடுத்துக்கிட்ட உடனே உங்களுடைய நாடி பரீட்சை அப்புறமா அவங்களுக்கு என்ன உடம்பு பாகு இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரியான நாடி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதாவது அவங்க உடம்பு எந்த அளவுக்கு ஒரு சக்தியான தன்மையில் இருக்குது, உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து எந்தளவு பேலன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மெடிசன் எடுத்து 15 நாள்லேருந்து 4 நாட்களுக்குள்ளேயே வந்து கூட நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பிசிஓடிக்காக மெடிசன் பார்த்தோம் எடுத்துக்கிட்டவங்களுக்கு ப்ளீடிங் வந்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பயந்துப்பாங்க, நமக்கு வந்து பிசிஓடி இருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் ப்ளீடிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அந்த ப்ளீடிங் அதிகமாக இருக்கிறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ நாளாக வந்து உள்ள தேக்கம் அடைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த முட்டைகள், ஒன்று ஒன்றா வந்து வெளிவருவதற்கான காரணம் அந்த ஹார்மோன் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய பாடியை
வந்து எல்லாத்தையும் வெளியேற்றும், எல்லா கழிவுகளையும் வெளியேற்றுறதுனால தான் ஓவர் ப்ளீடிங் இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம். ஸோ இதை நினச்சி நீங்கள் ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாமா, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளை ஆர்ஜர் மருத்துவமனைக்கு வந்து பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு அங்கே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே இருக்க டாக்டர்ஸ் நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பொண்ணுக்கு என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கான மருந்து வந்து கொடுப்பாங்க. இதை நினச்சி நீங்கள் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பயப்படாமல் இருங்க. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நந்தினி மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க நந்தினி? விழுப்புரம் மாவட்டம் மேம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? என் குழந்தைகளுக்கான கேள்வி மேம். ஓகேம்மா, உங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. மேம், என் ட்வின்ஸ் பேபி மேம். ஆ சரிங்கம்மா. 7 மாசம் ஆகுது மேம். சரிங்கம்மா. அவங்களுக்கு வந்து சளி இரும்பல் பிரச்சனை வந்து ஒரு 3 மாசத்துல இருந்து இருந்துட்டே இருக்குது மேம். சரிங்கம்மா. நெஞ்சிலி சளி கடுகடு கேட்டுனே இருக்குது மேம். சரிங்கம்மா. அதனால எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊத்தலாமா இல்ல தேங்காய் தேய்ச்சி தண்ணி ஊத்தலாமா, என்ன பண்றதுன்னு கேக்கறதுக்கு போன் பண்ணேன் மேம். சரிங்கம்மா. ரெண்டு குழந்தைகளுக்குமே வந்து இந்த தொந்தரவு இருக்குங்களா? இல்ல மேம், ஒரு பாப்பா ஒண்ணு ஒரு பையன் ஒண்ணு மேம். பையனுக்கு தான் மேம் இருக்குது. பையனு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? ஃபீடிங் இன்னும் இல்ல மேம், ஃபீடிங் வந்து பத்தல மேம். அதனால கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் பொட்டி பழம் கொடுக்குறோம் மேம். அப்படி புட்டி பால் கொடுக்குறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, பால் வந்து திக்கா இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக கொடுங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபீடிங் இன்னும் ஸ்டாப் பண்ணலைன்னா உங்ககிட்ட இருக்க சத்து தான் வந்து குழந்தைங்களுக்கு போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு நேரடியாக உணவு கொடுக்க பயமா இருக்கு, மருந்து கொடுக்க பயமா இருக்குன்னா நீங்களே வந்துட்டு உணவுல கொஞ்சம் இந்த மிளகு இருக்க மாதிரியான உணவு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவு அந்த மாதிரி உள்ள எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ஃபீட் பண்ணும்பொழுது குழந்தைங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தன்னால் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட லேசான அளவில் சூடுபடுத்தி அதில் வந்து ஒரு சில மூலிகை இலைகள் எல்லாம் போட்டு, இப்போ நொச்சி, ஆடு தீண்டா பாலை, ஆடாதொடை, கொஞ்சம் போல் ஒரு பாதி வெத்தலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெதுப்பி அந்த தைலத்தை வந்து, அதாவது அந்த நல்லெண்ணெயை வந்து சூடு பண்ணி தேய்ச்சி குளிக்க வைங்க, சரி வரும். உங்களுக்கு அது சரி வரல அப்படின்னா நேரில் வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பாருங்கள், குழந்தைங்களை எடுத்துகிட்டு வாங்க. பார்த்துட்டு நம்மளுடைய மருத்துவர்கள் வந்து உங்களுக்கும் நாடி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அவங்களுக்கு மருந்து வந்து எப்படி கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கலாமா இல்லை உங்கள் மூலமாகவே கொடுக்கலாமா அப்படிங்கிற அறிவுரை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்கம்மா. அதனால் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், சரிங்களா? வாங்க. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? உங்க வயசு என்ன சார்? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்க சார். வணக்கம். சொல்லுங்க சார். சார், உங்களோட கேள்வி தெளிவா இல்ல சார், ஒன் செகண்ட், உங்க கேள்வியை கேட்க முடியுமா? ஹலோ. சார், உங்க கேள்வி தெளிவா இல்ல சார், வயிறு உப்பசமா இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க, தொடர்ச்சியா சொல்ல முடியுமா? ஓகே சார், நீங்கள் அடுத்த முறை கால் பண்ணும்போது தெளிவாக உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட லைன் கிளாரிட்டியாக இல்லை, வயிறு உபசமாக இருக்குன்றது மட்டும் தான் பொதுவாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. பொதுவாக வயிறு உபசம் இருக்குது அப்படின்றவங்க வந்துட்டு என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம்? பிகாஸ் வயிறு உபசம்ன்றது இப்போ ஒருத்தர் ரெண்டு பேருக்குல பல பேர் கால் பண்ணி இந்த மாதிரியான கேள்விகள் முன்வைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இப்போ வயிறு உபசம் மலச்சிக்கல் அப்படிங்கிறது வந்து நார்மலாகவே உடம்பில் வந்து இந்த வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்குற்றங்களில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குன்னாலே டைஜஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும். இப்போ டைஜஷன் அஃபெக்ட் ஆகுதுனாலே நம்ம உடம்பு வந்து நமக்கு ஒரு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாகவே நம்ம அதை எடுத்துக்கலாம். நம்ம உடம்புக்கு ஏதோ வந்து ஒரு நோய் தாக்கம் இருக்குது, நம்ம வந்து உடம்பை சரியாக பராமரிக்கல அப்படிங்கிறத வந்து நம்ம உடம்பு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகவே வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ வயிறு உப்புசம் இருக்குது அப்படின்னாலே இப்போ உங்கள் ஏஜ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலை இல்லைங்களா? இப்போ ஒரு எந்த ஏஜாக இருந்தாலுமே இப்போ எல்லாம் உணவு ஒழுங்காக சாப்பிடாமல் இருக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, இல்லை சாப்பிடக்கூடிய உணவு வந்து அதிகமான மந்தம் உள்ள உணவு, அதாவது அதிகமாக புலால் உணவு, அதிகமாக வந்து மசாலா பொருட்கள் போட்ட உணவு, ஃபாஸ்ட் ஃபுட், அஜினமோட்டோ கலந்த உணவு, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய பித்தமும் வாதமும் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ பித்தமும் வாதமும் அஃபெக்ட் ஆகுதுனாலே ஒழுங்கான ஜீரண அந்த அமிலங்கள் வந்து சுரப்பு இருக்காது. ஒழுங்கான ஜீரண அமிலம் சுரப்பு இல்லாத பொழுதோ இல்லை அதிகப்படியான
ஜீரணம் அமிலம் சுரப்பு இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா அல்சர் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ அல்சர் ஃபார்மேஷன் இருந்தாலுமே வந்துட்டு வயிறு உப்புசமான ஒரு நிலை இருக்கும், அப்போ மோஷன் ஃப்ரீயாக இருக்காது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அல்சர் இருக்கும், அதே டைம் வந்துட்டு ஜீரணம் ப்ராப்பராக இருக்கணும், மோஷன் ப்ராப்பராக போகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யலான்னா சுக்கு, ஓமம், சீரகம், மிளகு இது கூட திப்பிலி இதெல்லாம் சேர்த்து இது கூட கீழாநெல்லி இதெல்லாம் வந்து லேசாக வந்து எடுத்து வறுத்து பொடி பண்ணி தினமும் வந்து காலையில் ஒரு வேளை இரவு ஒரு வேளை வெறும் வயிற்றில் வந்து தேனில் கலைச்சோ இல்லை வந்துட்டு சுடுத்தண்ணியில் கலந்தோ வந்துட்டு தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஜீரணமும் சரிப்படும். அதே மாதிரி மோஷன் ஃப்ரீ ஆகணும்னா பொன்னாவரை இல்லைன்னா நிலவாகைன்னு சொல்லி நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கிட்டு தினமும் இரவு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சுடுத்தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா மோஷன் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். மோஷன் ஃப்ரீயாக இருந்தாலே வாதமும் பித்தமும் வந்துட்டு சமநிலைக்கு வந்துட்டு வயிறு உப்புசம் வயிறு பசி கரெக்டாக இருக்கும், மோஷன் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? ஓகே, இது யாருக்கான கேள்வி? உங்க வயசு என்னம்மா? 29 வயசு. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, ஆனா இன்னும் குழந்தை இல்ல. ஓகேமா, அதுக்கு நான் நாட்டு மருந்து சாப்பிட்டேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 மாசமா பீரியட் வரவே இல்லை. சரிங்கம்மா, உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா வர ஆரம்பிச்சிருச்சா? இல்ல வரல, தைராய்டு சுத்தமா வரவே இல்ல. தைராய்டு பிரச்சனை இருக்குங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. சரிங்கம்மா, இப்போ உங்களுடைய ஹார்மோனல் டெஸ்ட் நீங்கள் எடுத்திருப்பீங்க இல்லைங்களா? ஹார்மோன் டெஸ்ட் அந்த ரிப்போர்ட்ஸ் வச்சுருக்கீங்களா? அது எல்லாமே வந்து நார்மல் போட்டிருக்காங்களா? ஆமாம், நார்மல் தான். தைராய்டு டெஸ்ட் எடுத்தீங்களா? ம், எடுத்திருக்கேன். சரிங்கம்மா, இப்போ ஒரு சிலருக்குலாம் எப்படின்னா இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இல்லைனாலுமே வந்து தைராய்டு தூண்டக்கூடிய உறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த பிட்யூட்ரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அந்த இடத்துல இருந்தே வந்து ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால தைராய்டில் வந்து ஒரு சிலருக்கு வந்து ப்ராப்பராக ட்ரேஸ் ஆகலைனாலுமே இந்த T3, T4, TSH பார்க்கும்பொழுது அந்த 3ல ஏதோ ஒரு வேல்யூ ஆச்சு வந்து எலிவேட்டடாவோ இல்லை குறைஞ்சோ வந்து காட்டும். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக வந்து இதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? எத்தனை வருஷமாங்கம்மா? 4 வருஷம். 4 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. IUF பண்ணாங்களா? இல்ல, ஒன்னும் பண்ணல. அதுக்குலாம் தேவலன்னு சொல்லிட்டாங்க. தேவலன்னு சொல்லிட்டாங்க. உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிங்க? அதே மாதிரி உங்க ஹஸ்பண்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? அவரோட ரிப்போர்ட்டும் பாத்துக்கோம். அதுல எல்லாம் நார்மலா இருக்குங்களா வேல்யூஸ்? அதுவும் எல்லாமே நார்மல் தான். சரிங்கம்மா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய வெந்தயம், எள்ளு, கருப்பு உளுந்து இதெல்லாம் வந்து தொடர்ந்து பெண்கள் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது குழந்தையின்மை அப்படின்னாலே வெறும் பெண்களுக்கு பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அப்படின்றத வந்து ஒரு பொதுவான கண்ணோட்டமாக இருந்துட்டுருக்கு. அப்படி கிடையாது, இப்போ குழந்தையின்மை அப்படிங்கிறது வந்து இப்போ பெண்களுக்கு வந்து ஒழுங்காக பீரியட்ஸ் இல்லை, கருமுட்டை வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, இல்லை வந்து யூட்ரஸ் வந்து ப்ராப்பராக இல்லை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு 30% தான் சொல்ல போனால். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 70% வந்துட்டு ஆண்களுக்குரிய பிரச்சனைகளால் கூட இருக்கலாம். எல்லா கவுண்ட்ஸுமே நார்மலாக இருந்தாலும் இந்த ஸ்பேர்மோடைய மொட்டிலிட்டி வந்து கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை அந்த ஸ்பேர்மோடைய அந்த பொட்டன்சி வந்து கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால வந்துட்டு என்ன தான் மெடிசன்ஸ் எடுத்தாலும் வந்து கன்சீவ் ஆகாமலே இருந்துகிட்டே இருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து பன்ரூட்டிலிருந்து கால் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, உங்களுடைய ரிப்போர்ட்ஸும் உங்களுடைய ஹஸ்பண்டோடைய ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு நம்ம மருத்துவமனைக்கு நேரில் வாங்க. நேரில் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு உங்கள் ரெண்டு பேருடைய ரிப்போர்ட்ஸுமே பார்த்துட்டு உங்கள் ரெண்டு பேருக்குமே எந்த மாதிரியான மருத்துவம் நீங்கள் வந்து எடுத்துக்கணும், எந்த மாதிரியான உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும், எந்த வாழ்க்கையில் ஏதாவது வாழ்க்கை முறையில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது, இல்லை ஏதாவது நீங்கள் யோகா பயிற்சியோ இல்லை மூச்சு பயிற்சியோ பண்ணணுமா, இந்த குழந்தை வந்து உருவாகிறதுக்காக நீங்கள் ஏதாவது பத்தியம் இருக்கணுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து விளக்கமாக சொல்லுவோம்மா. நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பொறுமையாக வந்து அந்த மருத்துவத்தை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். அப்படி இல்லைனா அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னு நான் நினச்சிங்கன்னா கூட இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க இடத்துல மருத்துவம் பார்த்துட்டு அட்வைஸ் கேட்கறக்காகவாது நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்துட்டு ஒரு முறை போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான கண்ணோட்டம் கிடைக்கும். ஸ்ட்ரெஸ்ஸையும் அதே மாதிரி வந்து குறைச்சிக்கோங்க. அதனால உங்களுடைய வாய்ஸ்லேயே வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்றது தெரியுது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து நார்மலாகவே வந்து சால்வ் பண்ணி கொண்டு வந்துடலாம், ரொம்ப வந்து டென்ஷன் ஆகாமல் இருங்க. நேரில் வந்து நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நம்ம மருத்துவர்கள் பார்த்து பயன்பெற்றுக்கோங்கம்மா. வாங்க, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கமா? டிவி பார்க்க வேண்டாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? உங்க பேர் என்ன? சொல்லுமா.
உங்க பேர் என்னம்மா? என் பேர் அம்சம்மா. எங்க இருந்து கால் பண்றீங்க? தண்டியார்பட்டில இருந்து. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எங்க பையனுக்கு அந்த பாத்ரூம் போற இடத்துல ஒரு டூ பாத்ரூம் போற இடத்துல ஒரே எரிச்சல், மூளண்டா ஆபரேஷன் பண்ணா. ஓகேம்மா, உங்க மகனோட வயசு என்னம்மா? அவனுக்கு 29 வயசு ஆகுது. ஓகேம்மா, பேசலாம். திருப்பி ஒரே எரிச்சல இருக்குன்றா, பாத்ரூம் போக முடியலன்றா. ம், சரிங்கம்மா. எத்தனை வருஷமா இந்த தொந்தரவு இருக்கு? எப்படி என்ன பண்ணலாம்மா? எத்தனை வருஷமா இந்த தொந்தரவு இருக்குங்கம்மா? அது 1.5 வருஷமா இருக்குப்பா. எப்போ நீங்க கடைசி சர்ஜரி பண்ணீங்க? பைல்ஸ் ஆபரேஷன் எப்ப பண்ணீங்க? 1 வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஒரு வருஷம் ஆகுது. சரிங்கம்மா, மொளை மாதிரி வெளியில வருதுங்களா? ஆனா இன்னும் ஒரு அத 1 வருஷம் முடிஞ்சி ஒரு 5 மாசம் மா திருப்பி மறுபடி அந்த தொந்தரவு இருக்குது. முளை மாதிரி வெளியில வருதுங்களா? ஏமா இல்ல இல்ல, அதுல இல்ல, ஒரே எரிச்சலா இருக்குடா, பாத்ரூம் போக முடியல, உட்கார முடியலன்றா. சரிங்கம்மா, ரத்தம் போக்கு இருக்குங்களா மோஷன் போறப்ப? அது சொல்லலப்பா, நான் கேக்குறேன், சொல்ல மாட்டறான். சரிங்கம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். இப்போ வந்து ஒரு சிலர்லாம் பைல்ஸ் தொந்தரவு, இந்த மாதிரி மோஷன் போகிற இடத்துல அரிப்பு, எரிச்சல், இல்லை ஆசனவாய் வெடிப்பு, இந்த மாதிரி இருந்தாலுமே வந்து ரொம்ப பயந்துக்கிறாங்க, நமக்கு பெரிய ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸே வந்து இந்த மாதிரியான நோய்கள் வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து ஒரு காரணமாக அமைஞ்சிரும். நம்ம எப்போல்லாம் வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோமோ அப்போல்லாம் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய லங்ஸ் ஆகட்டும், இல்லை ஜீரண உறுப்புகளாகட்டும், வந்து தன்னுடைய செயல் வந்து சரியாக செய்யாமல் இருக்கும். அப்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா, இப்போ மோஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது, ஜீரணம் ப்ராப்பராக இருக்காது, அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் அதிகமாகுது, பித்தம் அதிகமாகுது, அப்படின்னாலுமே மோஷன் தொந்தரவு வந்து அதிகமாக இருக்கும். அதாவது மோஷன் போகிறப்போ அந்த ஆசன வாயில் வந்து வெடிப்பு, அதாவது ஆனல் ஃபிஷர்னு சொல்லுவாங்க, வெடிப்பு இருந்தாலுமே எரிச்சல் இருக்கும், நமைச்சல் இருக்கும், ஒரு சிலருக்கு மோஷன் கட்டி கட்டியாக போகும், கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி தொந்தரவுகளுமே வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பைல்ஸ் தொந்தரவு இருக்குது ஆல்ரெடி, இந்த மாதிரி சர்ஜரி வேற பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உணவில் வந்து கட்டுப்பாடு கொஞ்சம் கொண்டு வரணும். அதாவது எந்த மாதிரியான கட்டுப்பாடுன்னா, ஒன்றும் பெரிய அளவில் கிடையாது, உப்பு புளிப்பு காரம் மட்டும் சாப்பாடில் வந்து குறைச்சிக்கலாம், மற்றபடி எல்லா வகையான உணவுகள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிழங்கு வகைகளில் வந்து கருணை கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்முடைய சித்த மருத்துவத்தில் இந்த கருணை கிழங்குக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஏன்னா எந்த வகையான கிழங்குக்குமே வந்து எல்லா மருத்துவர்களுமே வந்து ஒரு பத்தியம் சொல்லுவோம். ஆனால் அந்த கருணை கிழங்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பைல்ஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து தாராளமாக கருணை கிழங்கு வந்து எடுத்துக்கலாம். அது என்ன பண்ணும்னா, மோஷனை வந்து நல்லா ஃப்ரீ பண்ணிவிடும். அது எப்படின்னா, உள்ள இருக்க வாதத்தை வந்து கட்டுப்படுத்தி பித்தத்தையும் வந்து சமன்படுத்தி, மோஷன் போகும்பொழுது ரத்தமோ இல்லை வந்து எரிச்சலோ இல்லை ஆசனவாய் வெடிப்போ வந்து ஏற்படாமல், இந்த பைல்ஸ் தொந்தரவு ஏற்படாமல் வந்து மோஷனை ஃப்ரீ பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த கருணை கிழங்குக்கு இருக்குது. கருணை கிழங்கு மாதிரியே துத்தின்னு சொல்லிட்டு ஒரு கீரை இருக்குது. இந்த துத்தி கீரை பார்த்தீங்கன்னா, எடுத்துட்டு வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு, அதில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துக்கிட்டு, இந்த பசு மோர் இருக்கு இல்லைங்களா, நல்ல நீர் மோராக எடுத்துக்கோங்க. வெண்ணெயை சிலுப்பிட்டு அந்த நீர் மோரில் இந்த ஒரு நெல்லிக்காய் அளவு இருக்கக்கூடிய இந்த துத்திக்கீரையை வந்து போட்டு, தினமும் வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை அல்லது 2 நாளைக்கு ஒரு முறை உங்களுடைய அந்த எரிச்சலோ இல்லை ப்ளீடிங் இருந்துச்சுனாலோ இல்லை அந்த பயல் சந்தரவு திருப்பி வர மாதிரி இருக்குனாலோ இல்லை கான்ஸ்டிபேஷன் தொந்தரவு மலச்சிக்கல் இருக்கனாலோ தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அது மேற்படி வந்து அதிகமாகாத அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி இப்போ பயல் சந்தரவுக்கெல்லாம் பார்த்தோம்னா, நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் தொடர்ந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துவை வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இதனால் பல பேஷண்ட்ஸுக்கு வந்துட்டு உள் மூலமாக வெளி மூலமாகட்டும் நல்ல வந்து ஒரு தீர்வு, ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட அந்த கட்டியோடைய அளவை குறைச்சி ஆபரேஷன் பண்ணாமல் நார்மலான அளவுக்கே வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா, நீங்களோ இல்லை உங்கள் மகனையோ வந்துட்டு நேரில் கூட்டிகிட்டு வாங்க, அவருக்கு நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு அவருக்கு தகுந்த மருந்து வந்து நாங்கள் சொல்கிறோம்மா, நேரில் வந்து பயன்பெற்றுக்கோங்க, வாங்க. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கட்டி கட்டலிங் பேஃப் யூ ஆல்.